அன்பு மருளும் நம்மீது என்றும் என்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர்கள் அடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனேயே மரணிக்கிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹ் யாரை மனிதர்களிலே பொறுக்கி தேர்வு செய்திருக்கிறானோ அவர்
அவர்களுக்கு வழங்குகிறார். புனித காபா இருக்கக்கூடிய இடத்தை குறித்து இன்றைய ஆய்வாளர்கள் சொல்கிற தகவல் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடம், காபா இருக்கிற அந்த இடம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள இடம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு தகவல் கூடுதலாக சொல்லுவார்கள், காபா பூமி எப்படி சுத்துகிறதோ காபாவை அந்த இடத்திலே மனிதர்கள் சுத்துகிறார்கள். பூமி சுத்துகிற அந்த பாதைக்கு நேர் எதிராக அந்த இடத்திலே சுற்றுவதால் இன்னும் உடலுக்கு கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. அதனால்தான் வயது முடியாதவர்கள் கூட, நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட அந்த புனிதமான அந்த காபாவுடைய அந்த இடத்திலே போய் கால் வைத்தவுடன் அவர்களுக்கு உற்சாகம் வருகிறது, நோய்கள் பறந்து போகிறது. மிக இலகுவான முறையில் இவ்வாரத்தில் ஈடுபடுகிறார். காரணம், அந்த இடத்தை அல்லாஹ் அப்படி அமைத்திருக்கிறார். நபிமார்களிலே உள்நசும் நபிமார்களாக, நபியின் நபிமார்களுக்கு தலைவராக அல்லாஹ் தேர்வு செய்தது மாதிரி, தன்னுடைய இல்லமாகிய காபாவிற்கு அல்லாஹ் ஒரு இடத்தை தேர்வு செய்த மாதிரி நம்மளே அல்லாஹ் தேர்வு செய்து எடுத்திருக்கிறார். அதற்காகவே முதலில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். பஸ்ல இன்னைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாசனம் பஸ்ல ஒழித்தது. நன்றி சொல்ல உடனே வார்த்தை இல்லை. நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி எப்படி சொல்லணும், நன்றி சொல்கிற வார்த்தை எது, அதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை என்று தவிப்பவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் செய்த நன்மைகள், ஞாபகங்கள், அருட்பெரும் வாக்கியங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துவது எப்படி? உடலால், பொருளால், நாவால். நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார். ஒரு மனிதர் தான் விரும்பிய உணவுகளை எல்லாம் சாப்பிடுகிறார், அது பிரியாணியாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஆடு மாடு கோழி போன்ற பெரிய இறைச்சிகளாக இருந்தாலும் சரிதான், உயர்தரமான உணவுகள் அவர் விரும்பிய அளவுக்கு சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். அவர் எவ்வளவு சாப்பிட்டாரோ அத்துணைக்கும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை நன்றியாக அமைந்துவிடும். நபி அவர்கள் சொன்னார். ஒரு மனிதர் உடைகள் உடுத்துகிறார், உயர்தரமான உடைகள் உடுத்திவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் உலகத்திற்கு வரவில்லை. நம்மை போன்ற மனிதராக
என்ன வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை எல்லாம் புரிய முடியும். அவர்களுக்கு நமக்கு இருந்தது மாதிரி முகம் இருந்தது. முகத்தில் எப்படி நமக்கு கண்கள் இருந்ததோ அதுபோல நபிக்கும் கண்கள் இருந்தது. நமக்கு எப்படி காது இருக்கிறதோ அது மாதிரி நபிக்கும் காது இருந்தது. நமக்கு எப்படி மற்ற உறுப்புகள் இருக்கிறதோ இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் நம்மளுடைய உறுப்புகளை போன்று சாதாரணமான உறுப்புகள் அல்ல. நபியினுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றை குறித்தும் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹு முஸ்லிம் போன்ற ஸஹீஹு ஸித்தா ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகிறது. நபி அவர்களுடைய கண்களை குறித்து, நபி அவர்களுடைய காதுகளை குறித்து, நபி அவர்களுடைய கரங்களை குறித்து அருமையான சஹாபாக்கள் சொன்ன தகவல்கள் எல்லாம் புகாரியில் நிரம்ப இருக்கிறது. அதிலே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் கவனப்படுத்துவேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமம் தலை ரோமம் இருக்கிறது, அது நம்மளுடைய ரோமத்தை போன்று கிடையாது. பரக்கத் நிறைந்த ரோமம், அதை சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். என்று ஒரு சஹாபி, அவர்கள் எந்த போர்க்களத்திற்கு போனாலும் அந்த போர்க்களம் வெற்றினார். தோல்வி என்பதே இல்லை. போர்க்களத்தில் அவ்வளவு மும்முரமாக நின்று போர் செய்வார்கள், மற்றவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். காலில் இப்படி போர் புரிகிறாரே, முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு காலில் ஒரு மனிதவர்களுடைய இத்தகலம் இருக்கும். ஒரு நாள் இத்தகலத்தில் இருந்து மும்முரமாக போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தலையிலிருந்து தலைப்பாக கீழே வருகிறது. தலைப்பாகை சஹாபாக்கள் அணிந்திருந்தார்கள். காலிது பண்ண வழியில் இருந்து எல்லாம் ஆண்டவர்கள் அணிந்திருந்த தலைப்பானை போர்க்களம் செய்து போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது போர் புரிந்திருக்கிற அந்த நேரத்திலே தலைப்பாக கீழே விழுகிறது. விழுந்த தலைப்பாக உடனே எடுத்தார்கள். போர்க்களம் முடிந்தது. சஹாபாக்கள் சில பேர் கேட்டார்கள், காலிது அவர்களே, நீங்கள் போர்க்களத்திலே மும்முரமா போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் போய் தொப்பி எடுத்தீங்களே, தலைப்பாக எடுத்தீங்களே, நீங்க போர்க்களத்தில் முழு கவனத்தோடு நீங்க இருப்பீங்க, அப்படி இருக்கும் பொழுது தலைப்பாக உங்களுடைய கவனம் ஏன் திருப்பியது? காலிது பண்ண வழியில் அதிகமாக வந்தவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய தலைப்பாகைக்காக வேண்டி நான் திரும்பவில்லை. தலைப்பாகைக்கு உள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமம் இருந்தது. நான் அதை பரக்கத்திற்காக வேண்டி வைத்திருந்தேன். தலைப்பாகையோடு சேர்ந்த அந்த ரோமம் போனது. நாயகத்தினுடைய ரோமம் கீழே விழுந்ததை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் நான் அந்த ரோமத்தை எடுத்தேன், தலைப்பாகை எடுத்தேன் என்று காலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் புரிந்தது, காலில் எந்த போர்க்களம் போனாலும் அந்த போர்க்களம் வெற்றியில் போய் முடிகிறதே, தோல்வியே இல்லையே. என்ன காரணம்? நபியினுடைய ரோமத்துடைய பரக்கத். இதற்கு பிறகும் கூட நபியினுடைய ரோமத்தை நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் ஸஹீஹுல் புகாரியிலே வருகிற இன்னொரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை படித்தார்கள், தலையில் உள்ள முடியை எல்லாம் கலைத்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் பொருத்தி போட்டு கொண்டோம், நாயகத்தினுடைய முடியை எடுப்பதற்கு நாங்கள் பொருத்தி போட்டோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாம முடி எடுத்தா பாபர் சாப்பிட போட்டு வந்துடுவோம். அந்த காலத்துலாம் முடியை வீட்டில் வச்சு எடுப்பாங்க, பத்திரப்படுத்தி தோண்டி முறைச்சிடுவாங்க. அவர்கள் சொன்னார்கள், நகம் முடி இதையெல்லாம்
நாயகம் செல்லம்மா உடையவர் செல்லம் அவர்களுடைய ரோமம் மற்ற சராசரி மனிதர்களுடைய ரோமங்களை போன்று இல்லை என்பதை சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள், பார்த்து தெரிந்திருந்தார்கள், அதை வைத்திருந்து அனுபவித்தார்கள். பார்த்து தெரிந்து அனுபவித்து முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் அருமையான சஹாபாக்கள். நாயகம் செல்லம்மா உடையவர் செல்லம் அவர்களுடைய ரோமத்திற்கு என்ன வரக்கம். அதுபோலவே நாயகம் செல்லம்மா உடையவர் செல்லம் அவர்களுடைய கண் நம்மளுடைய கண்களை போன்று சாதாரணமான கண்கள் இல்லை. ரோமம் எப்படி நம்முடைய ரோமத்தை போன்று சாதாரணமான ரோமம் இல்லையோ அதுபோலவே நாயகனுடைய கண்கள் இருக்கிறதே அது நம் போன்ற கண்கள் கிடையாது. தொழுகையில நிற்கும் பொழுது சொல்லுவார்கள், சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, தொழுகையிலே இமாமர்கள் நிற்கும் பொழுது சொல்லுவார்கள், சுஃபுக்கும் ரக்னுக்கும் அல்லாஹ் உங்களுடைய தப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், சரியாக முறையாக நின்று கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான். நாயகம் செல்லம்மா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே நீங்கள் சப்புகளிலே இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள், சப்புகளில் இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள். சப்புகளிலே இடைவெளி விட்டு நின்றால் அந்த இடைவெளியிலே சைத்தான் பூந்து வருவதை நான் பார்க்கிறேன். எப்படி தெரியுமா வருகிறான், ஒரு கூட்டத்துக்கு உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி போது போது வந்தா எப்படி வரும், இப்படி சைத்தான் பூந்து வருவதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்கள் இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள். நான் எப்படி முன்னாடி பார்க்கிறேனோ அதுபோலவே பின்னாடியும் பார்க்கிறேன். சமயம் புகாரில் இருக்கிறது. சமயம் சித்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களிலே உள்ள தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்று கிடையாது. நம்முடைய கண்கள் முன்னாடி இருப்பதை மட்டும் தான் பார்க்கும், பின்னாடி இருப்பதை பார்க்க முடியுமா? யாருக்காவது அல்லாஹ் அந்த ஆற்றலை வழங்கியிருக்கிறானா? இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கிற ஆற்றலை வழங்கியிருக்கிறார். அதனால் நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்று இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்று கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே பரக்கத் நிறைந்தது, நம்முடைய உறுப்புகளை விட்டு வேறுபட்டது. பார்ப்பதற்கு நம்முடைய கண் மாதிரி இருக்கும், பார்ப்பதற்கு நம்மளுடைய ரோமம் மாதிரி இருக்கும், பார்ப்பதற்கு நமக்கு இருக்கிற மாதிரி தான் காது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காது இருக்கிறதே, நாம் கேட்காத பல தகவல்களை காது கேட்கும். நமக்கு அந்த காது கேட்கிற ஆற்றல் எல்லாம் இருக்கவில்லை. சஹீஹுல் புகாரியிலே வருகிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இரண்டு கபுல்கள் உள்ளது, குதிரை அப்படியே நடுமாறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்திலே அடக்கமாக இருக்கிறது யார், யார் அடக்கமாக இருக்கிறார்கள், எந்த காலத்தில் உள்ளவர்கள் என்கிற தகவல் நபிக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்திலே அடக்கமாக இருக்கிற இந்த இரண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். மற்ற சஹாபாக்களுக்கு அந்த வேதனையுடைய சப்தம் கேட்கவில்லை. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது, அந்த சப்தத்தை மனித ஜின்களை தவிர எல்லாம் கேட்கிறது. வேதனை செய்யப்படுகிறவர்களுடைய வேதனை அனுபவிப்பவர்களுடைய அவர்களிடமிருந்து வருகிற சப்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுகள் கேட்டது.
நபியினுடைய காது நம்முடைய காதை போன்று கிடையாது, சராசரியான காது அல்ல. நபியினுடைய ரோமம் நம்முடைய ரோமத்தை போன்று இல்லை. நபியினுடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்று சாதாரணமான கண்கள் அல்ல. நபி அவர்களுடைய கால் இருக்கிறதே அது நம்முடைய காலை போன்று இல்லை. நபியினுடைய ஒவ்வொரு உருவம் அவர்களுடைய வாய் நம்முடைய வாயை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் இருந்ததா என்றால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் நறுமணம் கவர்ந்து கொண்டிருக்கும்.